நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற? சாரி. என்ன சாரி பாவட அன்றாருங்க? இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு நீ. இடிச்சோன கிர்ரன்னு சுத்தன இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது, கண்ணி எமைக்கிறதுக்குள்ள என்னது? என்ன டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்குனு உடைச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு லீவ போடு. போடு லீவ். ஏசத்துல லீவ் போட முடியாதுயா? சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா ஹலோ. ஏரியா கொல்ல. ஏரியா வெளிய அம்மா. வாடா நீ, வாடா நீ. வாடா. ஏய், ஓ ஏரியா எங்க இருக்குனு சொல்லு போடா. நீ ஏன் கண்டு புடிச்சோடா? என்ன சொல்லி விடுற? ஏய், உன்னை கண்ட கண்ட பாக்கல பேரை பாத்துக்கறேன். ஏய், பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம். யார் கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா, போலாம். ஏ போலாம். இரு, கலெக்ஷன் கொடுத்து வந்துடுறேன் செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா. நல்ல கால புடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. பாவி சிரிச்சு தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. யார் ஸ்பீக்கிங்? இதான அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் மூணு, அதுக்கு 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடா. வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய் தெருவு வாடா, வாடா நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா, எங்க வந்து வாடா. வாடா சொல்லு. வாடா நீ, வாடா நீ, வாடா வாடா. ஏய் சொல்லுடா, வாடா வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடிஞ்சதா? இங்க தான் இங்கயும் இருக்குது. இரு விசாரிச்சு சரி கேளு. யோ, யாரு அப்படி தெருவு மறுத்து நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு ஆ முடியா. என்னுடைய முரட்டத்தனத்தையும் போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு பூரா வன்முறையில் இறங்கிட கூடாது என்பதற்காக. தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? என்ன நடந்து இருக்கா? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் வராத கந்த வாயில் பண்ணியா பாத்துறா. சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு கேக்குறேன்? ரசங்கள தரப்பு வீட்டு கேக்குறேன். நீ வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ, வாடா. அட்ரஸ் சொல்லு. ஏய் வாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? இடம் இல்லப்பா. இதாப்பா என்று எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயம்? அதுபடி வர அதுபடி வாங்க.